ஜிம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 76 பொருள் செயல் வகை 757 குரட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்கிறோம். அருள் என்னும் அன்பின் குழவி பொருள் என்னும் செல்வச் செவிலியால் உண்டு. அருள் என்னும் அன்பின் குழவி பொருள் என்னும் செல்வச் செவிலியால் உண்டு. அருள் என்னும் அன்பின் குழவி பொருள் என்னும் செல்வச் செவிலியால் உண்டு. திருவள்ளுவர் புதிதாக இந்த ஒரு சொல்லாட்சியை பயன்படுத்துகின்றார். அருள், அன்பு, செல்வம் பேர் வைக்கிறார். அன்பு என்பது தாய், அருள் என்பது குழந்தை, இந்த செல்வம் இருக்கிறது பணம். இதுக்கு பேர் செவிலித்தாய். செவிலித்தாய் என்றால் அம்மா குழந்தை பெற்று விடுவாள், அந்த குழந்தையை காப்பாற்றுவதற்கு ஒரு ஆளை வைப்பார், ஆயா, ஆயா அம்மா என்று சொல்வார்கள். பெற்ற தாய் வளர்க்க மாட்டார் அந்த குழந்தையை, பெற்றதோடு சரி, அதை வளர்ப்பது, அதற்கு சீராட்டுவது, தண்ணீர் விட்டு குளிப்பாட்டுவது, பள்ளிக்கு அனுப்புவது, அதற்கு உணவு வழங்குவது எல்லாம் செவிலித்தாய் என்று சொல்வார்கள். செவிலித்தாய், ஆயா அம்மா என்று சொல்கிறார் இந்த காலத்தில். பணம் இருக்கிறதே அது செவிலித்தாய், அன்பு இருக்கிறதே அது அம்மா, அருள் இருக்கிறதே அது குழந்தை. எவனிடத்திலே அன்பு இருக்கிறதோ அந்த அன்புக்கு பிறப்பதுதான் அருள். அன்பு பெற்றெடுக்கிற குழந்தைக்கு பெயர் அருள். எவனிடத்தில் அன்பு இருக்கிறதோ அவனுக்கு அருள் இருக்கும். அருள் என்றால் என்ன? மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும், பசி என்று வந்தால் புசி என்று ஏதாவது கொடுக்க வேண்டும், அந்த கருணை. அது அன்பு இருக்கிறவர்களுக்கு தான் வரும். அன்பு மனதிலே அன்பு இருக்கிறவர்களுக்கு தான் அந்த எண்ணம் வரும். அருள் சுரக்கும், கண்ணிலே அருள் சுரக்கும், நெஞ்சத்திலே அருள் சுரக்கும். அதற்கு நெஞ்சத்திலே அன்பு இருக்க வேண்டும். அன்பு பெற்றெடுப்பது தான் அருள் என்ற குழந்தை. அன்பு இருக்கிறது, அருள் இருக்கிறது, என் மனசில் அன்பு இருக்கிறது, அவருக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது. ஆனால் கொடுப்பதற்கு என்ன வேண்டும்? பணம் வேண்டும். அதுதான் செவிலித்தாய். மனம் இருக்கிறது, அன்பு மனம், கொடுக்க வேண்டும் என்ற எண்ணமும் வந்துவிட்டது, அருள் பிறந்து விட்டது, இரக்க குணம் வந்துவிட்டது, உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணிவிட்டார். பணம் இருக்க வேண்டுமே. ஆக இரக்கம் என்ற குணத்தை அந்த குழந்தையை வளர்க்க வேண்டும் என்றால் பணம் இருந்தால்தான் அந்த இரக்கம் என்ற குழந்தையை வளர்க்க முடியும். மனம் என்றது அன்பு, அந்த அன்பு என்ற தாய் அருள் என்ற குழந்தையை பெற்றெடுத்து விட்டால் அந்த அருள் என்ற குழந்தையை வளர்ப்பது எது என்றால் பணம்தான். பணம் இருந்தால் அருள் அருள் என்ற குழந்தையை வளர்க்க முடியும். பணம் இருந்தால்தான் ஒரு ஏழைக்கு உதவி செய்ய முடியும். வெறும் அருள் இருந்தால் என்ன பயன்? உன் மீது எனக்கு கருணை பிறந்துவிட்டது, உன் மேலே எனக்கு ரொம்ப பரிதாபம் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் போதுமா? அவன் வயிறு நிறைந்து விடுமா? பணம் இருந்தால் அந்த பணத்தை எடுத்து கொடுத்தால்தான் அவர் வயிறு நிறையும், அவர் மனம் குளிரும், அவருக்கு இன்பம் பிறக்கும், அவருக்கு வேண்டியவற்றை அவர் வாங்கிக் கொள்வார், மனம் நிம்மதியாக இருக்கும், வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். பொருள்தான் முக்கியம், பணம்தான் முக்கியம். ஆக உனக்கு அன்பு இருந்து விட்டால் மட்டும் போதாது, அருள் இருந்தால் மட்டும் போதாது, பணம் இருக்க வேண்டும். நீ அன்புடையவன், நீ அருளுடையவன் என்று மற்றவர்கள் பாராட்ட வேண்டும் என்றால் அதற்கு எது தேவை? பணம் தேவை. பணத்தை தேடுங்கள். பணத்தை தேடினால் உங்களுக்கு புகழ் கிடைக்கும். நீ அருளுள்ளவன், அன்புள்ளவன் என்று என்பதற்கு அடையாளமே பணத்தை கொடுப்பதுதான். ஒருவனுக்கு நீ உதவி செய்கின்றாய் என்றால் பணத்தை தான் உதவி செய்ய முடியும். ஏதோ வேறு ஏதாவது பொருளை கொண்டு உதவி செய்யலாம். ஆனால் வெறும் வார்த்தை அன்பு, அன்பு என்று சொல்லி கொண்டிருந்தால் அவன் வயிறு நிறையுமா? அருள், அருள் என்று உன் மீது எனக்கு அருள் பிறந்து விட்டது, எனக்கு இரக்கம் பிறந்து விட்டது என்று சொன்னால் அவன் வயிறு நிறைந்து விடுமா? அவன் துன்பம் போய்விடுமா? அவன் நோய் போய்விடுமா? பணம் கொடுத்துப்பார், அவன் வயிறு நிறைந்துவிடும், அவன் நோய் போய்விடும். அதனாலே பணத்தை வைத்திருப்பவர்கள், பொருள் வைத்திருப்பவர்கள், பணம் வைத்திருப்பவர்கள் கொடுத்து உதவுங்கள். வெறும் அன்பை காட்டி பயனில்லை, அருளை காட்டி பயனில்லை, பணத்தை காட்டுங்கள், பணத்தை கொடுங்கள் என்று இந்த குறட்பா உணர்த்துகின்றது. மீண்டும் நாளை சந்திப்போம்.